Hi everyone, you are watching my cooking stories. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் ஓட்ஸ் மூங் தால் பணியாரம். ஓட்ஸும் மூங் தாலும் கலந்து இந்த டிஷ்ஷை செய்கிறோம். இந்த பணியாரத்தை ஈவினிங் ஸ்நாக்காகவும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். பாசி பருப்பு ரொம்ப நியூட்ரிஷியஸ், இதில் ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரிசர்ச்சில். இந்த பணியாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மூங் தால் 1.5 கப் எடுத்திருக்கேன், ஓட்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். பாசி பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஓட்ஸை 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஒரு மிக்சி ஜாரில் 2 கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கேரட் தோல் சிவிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் 1/2 அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக சோடா தூள் கலந்துக்கோங்க, இன்னும் சாஃப்டாக வரும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். சுவையான பணியாரம், சூப்பரான தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நான் கேப்சிகம் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். எல்லா விதமான சட்னியோடையும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.